ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். ரோஜா சீரியலுடைய ப்ரமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாளைக்கு நம்ம ரோஜா சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அர்ஜுன் கோர்ட்ல பயங்கரமா வாதாடினார் இல்லையா இன்னைக்கு, அதை பார்த்து யாரெல்லாம் ஆச்சரியப்பட்டீங்களோ எல்லாரும் இன்னைக்கு ஒரு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. ஸோ நாளைக்கு அதனோட தொடர்ச்சியாக தான் போயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்துட்டு அந்த போட்டோ யாருடையது, சின்ன பிள்ளையில இருந்தவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க இல்லையா கம்ப்யூட்டர்ல, அந்த மாதிரியான பாக்குறாங்க. பெரிய டிஸ்பிளேல கோர்ட்டே வந்து பார்த்துட்டு இருக்கு, கோர்ட்ல உள்ள எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளேல அப்படியே அனு போட்டோ வந்து நிக்குது. ஸோ அனு போட்டோ வந்து நின்னோட எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமா போயிட்டு இல்ல 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 அப்படின்ட்டு அனு கத்த போறாங்க. ஸோ அங்க பாட்டி பாத்தீங்கன்னா ஆச்சரியத்துல அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நடக்க போகுது. ஸோ இதே கோர்ட்ல வச்சு அவங்க போட்டோ இருக்குல்ல, நம்ம டைகர் மாணிக்க வச்சுக்க போட்டோவை மாஃபிங் பண்ணா நம்ம ரோஜா போட்டோ வருமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த ஒரு நிகழ்வையும் இங்கே நிகழ்த்தி காட்டிட்டாங்க அப்படின்னா செம்ம ஹாப்பியா இருக்கும் நமக்கு, செம்ம மாசா சூப்பரா இருக்கும். ஸோ அப்படி நடந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யார் ஃபீல் பண்றீங்களோ எல்லாரும் இந்த வீடியோ ஒரு லைக் போடுவாங்க. ஸோ அனு அவங்க வாரிசு இல்லை அப்படின்றது இங்கே ப்ரூவ் பண்ணுவாங்க. டைகர் மாணிக்கம் சும்மா இருக்க மாட்டார், டைகர் மாணிக்கம் ஏதாவது ஒரு லீடிங் கிடச்சி இந்த கேஸை உடச்சி அனு அவங்களோட வாரிசு தான், இது இவங்க ஃபேமாத்துறாங்க அப்படின்ற மாதிரியான சின்ன ஒரு ப்ரூஃபாக டைகர் மாணிக்கம் கொடுத்து இங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இது தெரிய வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து சீரியல் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, சீரியலும் கொஞ்சம் போராக போகும் இல்லையா, அதனால் இவ்வளோ சீக்கிரம் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே செண்பகம் வேறு உயிரோட இருக்காங்க. ஸோ அந்த நிகழ்வுகள் இன்னும் தெரிய வரல. இங்கே நம்ம அர்ஜுன் அஸ்வின் வந்துட்டு அந்த கிராமத்தில் உள்ள அந்த பெண்ணுக்காக போராடிட்டு இருக்காரு. அந்த எல்லாரையும் அடிச்சு போட்டு பார்க்குறாரு, அந்த பெண் எங்கே ஓடி போயிட்டாங்க. ஸோ இவரும் ஓடி போயிட்டு தேடுறாரு அந்த பெண்ணை பார்க்கும்போது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பூஜாவை பிடிச்சி வச்சிருப்பாங்க, பூஜாவை காப்பாற்ற தான் இவங்க போயிருப்பாங்க. நம்ம அஸ்வினும் அங்கே போகும்போது ஸோ பூஜாவையும் பார்த்துருவாரு. இவன் அந்த பூஜாவை வந்துட்டு பொண்ணை நீ ஓட விட்டல, ஒன்றை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு அந்த வயசானவர் பூஜாவை கல்யாணம் பண்ண போவார். அந்த டைமில் நம்ம அர்ஜுன் அஸ்வின் அங்கே போயிடுவார். ஸோ அஸ்வின் அங்கே போனார்னா அந்த வயசானவருக்கு அட்டியை கொடுத்து அங்கே இருக்கிற ரவுடிகளையும் அடித்து தும்சம் பண்ணிவிட்டு அவங்க வந்து காப்பாற்றி கொண்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு தான் அடுத்தடுத்து நம்ம ரோஜா சீரியலில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.